expenses. Then solvency means capability of the person or an enterprise to pay the debts. Suppose இவனுக்கு ஏதாவது கடன் இருந்தது அப்படின்னா, பிஸ்னஸ்ல ஏதாவது கடன் இருந்தது அப்படின்னா, அந்த கடனை அடைக்கல ரீபே பண்ணுற அளவுக்கு, சப்போஸ் த பிஸ்னஸ் ஹாவ் எனப் அசட், தட் இஸ் கால்டு எனப் அசட் மீன்ஸ் த கம்பெனி பிஸ்னஸ் இஸ் இன் எ சால்வென்சி பொசிஷன். சப்போஸ் த பிஸ்னஸ் ஹாவ் நாட் எனப் அசட் டு ரீபே த டெப்ஸ் இஸ் கால்டு இன்சால்வென்சி, தட் இஸ் இன் பொசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ பிஸ்னஸில் வந்து ஒரு 10 லட்சம் கடை இருக்குது, ஆனால் அதே நேரம் பிஸ்னஸ்க்கு சொந்தமாக ஒரு லேண்ட் இருக்குது. அப்போ என்ன செய்யலாம், சப்போஸ் இந்த கடனை அடைக்க முடியலை அப்படின்னா பிஸ்னஸ் என்ன பண்ணலாம், அந்த லேண்டை விற்று என்ன பண்ணலாம், பிஸ்னஸ் டெப்ஸ், ஓன் டெப்ஸ் இல்லை, பர்சனல் டெப்ஸ், ஓனரோட டெப்ஸ் இல்லை, பிஸ்னஸோட டெப்ஸை அடைக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யலாம், இந்த லேண்டை விற்று கடனை அடைக்க முடியும் அப்படின்னா, அப்போ பிஸ்னஸ் வந்து சால்வென்சி பொசிஷனில் இருக்குதுன்னு அர்த்தம். சப்போஸ் பிஸ்னஸில் 10 லேக்ஸ் இருக்குது, 10 லேக்ஸ் கடன் வாங்கியிருக்கு, ஆனால் அதுக்கிட்ட வந்து எந்த ஒரு அசட்டுமே இல்லை, கையில் இல்லை, அப்போ ஆனால் அந்த கடனை அடைக்கணும் அப்படின்னும் போது, அப்போ பிஸ்னஸ் இஸ் இந்த இன்சால்வென்சி பொசிஷன், தட் இஸ் நாட் ஏபிள் டு ரீபே த டெப்ஸ் மீன்ஸ் இட் இஸ் கால்டு இன்சால்வென்சி பொசிஷன் அப்படின்னு சொல்லுவோம். அசட், அசட்னா எனி பிசிக்கல் திங் ஆர் ரைட் ஓன்டு பை த பிஸ்னஸ் தட் ஹாஸ் மானிட்ரி வேல்யூ. எந்த ஒரு அசட்டு பிஸ்னஸ்க்கு சொந்தமானது, தட் இஸ் ஓனருக்கு சொந்தமானதான் இல்லைன்னு சொல்லலை, பட் ஆனால் இங்கே நம்ம எப்படி அக்கௌண்ட்ஸ் எழுதுகிறப்ப ரெக்கார்ட் பண்ணுறப்ப ஓனர் வேறு பிஸ்னஸ் வேறன்னு நினைக்கணும். ஆக்சுவலாக ஓனர் இல்லைன்னா பிஸ்னஸ் இல்லை, வி நோ தட், பட் ஒயில் ரெக்கார்டிங் த ட்ரான்சாக்ஷன் பண்ணுறப்ப ஓனர் வேறு பிஸ்னஸ் வேறன்னு நினச்சிக்கிட்டு பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நீ என்ன பண்ணணும், ஜேர்னல் எழுதணும், லெட்ஜர் எழுதணும், பர்ச்சேஸ் அக்கௌண்ட் எழுதணும், சேல்ஸ் அக்கௌண்ட். அப்போ ஓனர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம எழுதக்கூடாது. ஓகே, ஆர் யூ கிளியர் தட்? தென் போக போக யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட். அசட். Then liability means it refers to financial obligation of the business, that is the business are in a position to repay the debts is called லயபிலிட்டி. அப்படி ஆப்ளிகேஷன் டு ரீபே த டெப்ஸ் அப்படின்னா எந்தெந்த செலவு வந்து திருப்பி தர வேண்டிய பொறுப்பில் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் லயபிலிட்டி அப்படின்னு, தட் இஸ் ட்யூட்டி டு ரீபே த டெப்ஸ், ட்யூட்டி டு ரீபே த எக்ஸ்பென்சஸ் தட் இஸ் கால்டு லயபிலிட்டி. இப்போ பேங்கில் லோன் வாங்கியிருக்கோன்னா வாங்கின லோனை கட்டாயம் திருப்பி அடைக்கணும், அதெல்லாம் கிடையாது, லோன் வாங்க மட்டும்தான் எனக்கு தெரியும், திருப்பி அடைக்க வேண்டியது என்னோடய பொறுப்பு இல்லை அப்படின்னா இட் இஸ் நாட் அ லயபிலிட்டி. அப்போ கடன் பேங்க்கில் கடன் வாங்கினோம்னா அதை திருப்பி அடைக்க வேண்டிய அந்த பொறுப்பு இருக்கிறதுனால தட் இஸ் கால்டு, ஸோ பேங்க் லோன் இஸ் கன்சிடர்டு ஆஸ் லயபிலிட்டி. ஓகே, சப்போஸ் பொருள் குட்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கு, பிஸ்னஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா அந்த பர்ச்சேஸ் பண்ணிட்டு கேஷ் கொடுக்கல, அப்போ ஒன் டே இட் மஸ்ட்டு ரீபே த கேஷ் டு த சப்ளையர், கரெக்டாக அந்த காசை வந்து திருப்பி கொடுக்கணும். அப்போ இட் இஸ் த லயபிலிட்டி ஆஃப் த பிஸ்னஸ் டு ரீபே த அமௌண்ட் டு த சப்ளையர் ஆஃப் த குட்ஸ், அப்போ தட் இஸ் கால்டு லயபிலிட்டி அப்படின்னு சொல்லலாம். டெட்டார் அப்படின்னா எ பர்சன் ஹூ ரிசீவ்ஸ் த பெனிஃபிட் விதவுட் கிவிங் மணி ஆர் மணிஸ் ஒர்த் இமீடியட்லி பட் லயபிள் டு பே இன் ஃபியூச்சர் ஆர் இன் டியூ கோர்ஸ் ஆஃப் டைம் இஸ் கால்டு டெப்டார் அப்படின்னு. இப்போ நிப்பான் ஃபர்னிச்சரில் போயிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் நிப்பான் ஃபர்னிச்சர், ஃபர்னிச்சரில் போய் நம்ம ஒரு நீ வந்து 4 சேர் வாங்கிட்டு வந்திருக்க அப்படின்னா 4 சேர் வாங்கிட்டு வந்து இமீடியட்லி என்ன செய்யணும், யூ ஷுட் பே த 1000 ருபீஸ் டு த நிப்பான் ஃபர்னிச்சர் கொடுக்கணும். பட் நீங்கள் என்ன, நிப்பான் ஃபர்னிச்சர் ரொம்ப தெரிஞ்சவங்க அப்படின்றனால நீ என்ன பண்ணிட்ட அப்படின்னா, ஆஸ்க் எக்ஸ்கியூஸ் ஃப்ரம் த நிப்பான் ஃபர்னிச்சர், ஐ வில் கிவ் த 1000 அமௌண்ட் லேட்டர் அப்படின்னு நீ சொல்லிட்டு இருந்த, அப்புறமா நான் பின்னாடி தர்றேன் அப்படின்னு சொல்லிடுற. அப்போ நிப்பான் ஃபர்னிச்சரை பொறுத்த வரைக்கும் தான் நீ பார்க்கணுமே ஒழியோ, நீ வாங்கிட்டு வந்த உன்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ பார்க்கக்கூடாது. அப்போ நிப்பான் ஃபர்னிச்சரை பொறுத்த வரைக்கும் அது வந்து சேல்ஸு, அப்போ உடனே அது என்னவா கன்சிடர் பண்ணும்னா உங்கள்கிட்ட சேல்ஸ் பண்ணதான் கன்சிடர் பண்ணும். அப்போ நிப்பான் ஃபர்னிச்சருக்கு நீ டெட்டார் அப்படின்னு அர்த்தம், பிகாஸ் யூ ஆர் லயபிள் டு பே த டெப்ஸ் டு த வாட்டர் நிப்பான் ஃபர்னிச்சர். அப்போ டெப்டார் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னாவே, டெப்டார் மீன்ஸ் ஹூ த பர்சன் ஹூ ஓஸ் டு ஆஸ் மணி, ஓ டு ஆஸ் மணி. அதாவது மணி நமக்கு யார் தரணுமோ அவங்க பேர் டெட்டார். மணி நமக்கு தர வேண்டியது யாராவது இருந்தாங்கன்னா வி கால்டு தட் பர்சன் டெட்டார். கிரெடிட்டார்னா த பர்சன் டு ஹூம் வி ஓ டு அதர்ஸ், ஆர் வி ஓ டு அதர் இஸ் கால்டு வாட் கிரெடிட்டார் அப்படின்னா. கிரெடிட்டார் மீன்ஸ் வாட், வி ஓ டு அதர்ஸ், தட் மீன்ஸ் நம் வீனா யார், நம்ம
அடுத்தவங்களுக்கு கொடுக்க வேண்டிய டூ அதர்ஸ் டூ டூனா அதர்ஸ்னால் அடுத்தவங்களுக்கு நம்ம அடுத்தவங்களுக்கு கொடுக்க வேண்டிய நிலைமையில் இருந்தோம்னா வி கால்டு த அதர் பர்சன் ஆஸ் கிரெடிட்டார். நம்ம அடுத்தவங்கள எப்படி கூப்பிடுவோம், நம்ம யாருக்கா கொடுக்க வேண்டியது இருந்துச்சுன்னா நம்ம அந்த பர்சனை எப்படி கூப்பிடுவோம் அப்படின்னா கிரெடிட்டார் அப்படின்னு நம்ம கூப்பிடுவோம். அவங்க நமக்கு தரணும் அப்படின்னா நம்ம அதே பர்சனை என்னென்னு கூப்பிடுவோம், டெட்டார்னு கூப்பிடுவோம். இப்போ நீ உன் பேர் நிப்பான் ஃபர்னிச்சர், உன் பேர் என்ன, நீ வந்து உன் பேர் வந்து நிப்பான் ஃபர்னிச்சர் அப்படின்னு அர்த்தம். நிப்பான் ஃபர்னிச்சர் ஒரு ஃபர்னிச்சர் கடை வச்சு ஆரம்பிச்சிட்ருக்க, இப்போ நீ தான் நிப்பான் ஃபர்னிச்சர்னு வச்சுக்கோ, நிப்பான் ஃபர்னிச்சர் அப்படின்னு வச்சுக்கோ. ஃபர்னிச்சரப்போ நீ வந்து ஃபர்னிச்சரை விற்றுருக்க, நாலு டேபிள் வாங்கிட்டு போயிருக்காங்க, ஆனால் கஸ்டமர் வந்து பணம் தரல, அப்போ நீ வந்து கஸ்டமரை டெப்டார் அப்படின்னு கூப்பிடுவேன். அதே நேரம் நிப்பான் ஃபர்னிச்சர் வந்து கேரளா ஃபர்னிச்சர்லேருந்து என்ன வாங்கியிருக்காரு, ஒரு 15 சேரை வாங்கிட்டு வந்திருக்காங்க, ஆனால் நிப்பான் ஃபர்னிச்சர் வந்து மணி தரலை அப்படின்னா நிப்பான் ஃபர்னிச்சர் வந்து கேரளாவை எப்படி கூப்பிடும்னா கிரெடிட்டார்னு கூப்பிடும். அப்போ இந்த இடத்துல நிப்பான் ஃபர்னிச்சரை பொறுத்த வரைக்கும் தான் பார்க்கணுமே ஒழிய கேரளாவோ கஸ்டமரோ முக்கியம் இல்லை. நிப்பான் ஃபர்னிச்சரு கஸ்டமரை என்ன பேர் சொல்லி கூப்பிடும், அதே நிப்பான் ஃபர்னிச்சர் கேரளாவை என்ன, கேரளா ஃபர்னிச்சர் என்ன பேர் சொல்லி கூப்பிடும், தட் இஸ் த மெயின் திங். அப்போ நிப்பான் ஃபர்னிச்சரை பொறுத்த வரைக்கும் கஸ்டமரை இட்டு கால்டஸ் டெப்டார் அப்படின்னு கூப்பிடும், அதே நிப்பான் ஃபர்னிச்சர் கேரளா ஃபர்னிச்சரை எப்படி கூப்பிடும் அப்படின்னா கிரெடிட்டார் அப்படின்னு கூப்பிடும். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? எஸ். ஸோ தீஸ் ஆர் த டேர்ம்ஸ் மோஸ்ட்லி யூஸ்ட் இன் த பிஸ்னஸ். ஸோ சாரி, மோஸ்ட்லி யூஸ்ட் இன் த யூஸ்ட் இன் ரெக்கார்டிங் த ட்ரான்சாக்ஷன். ஐ திங்க் யூ குட் அண்டர்ஸ்டாண்ட் த மீனிங் ஆஃப் த பேசிக் டேர்ம்ஸ் இன் அக்கௌண்டிங். ஓகே.